சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் குமரியிலிருந்து சென்னை வரை 750 கிலோமீட்டர் தூரம் வரை ஓடிய சிறுவன் சர்வீஸுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்து வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜா, இது குறித்து முழுமையான தகவலை பதிவு செய்யுங்க. ஐநா சபை நிலையான வளர்ச்சி என்ற நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்திற்கு பிரபலப்படுத்தும் விதமாக சென்னை காம்பாரத்தை சேர்ந்த சாயரா பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர் சுமார் 750 கிலோமீட்டர் தூரம் தொடர் ஓட்டத்தில் ஈடுபட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சிறுவன் காந்தி ஜெயந்தி அன்று கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபம் முன்பாக இந்த தொடர் ஓட்டத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 14 நாட்களில் 750 கிலோமீட்டர் தொடர் ஓட்டமாக வந்து இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றார். அதனை பாராட்டும் விதமாகத்தான் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அந்த சிறுவனிடம் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறார். இன்று சென்னை வள்ளூர் கூட்டத்தில் இந்த 750 கிலோமீட்டர் தொடர் ஓட்டத்தை நிறைவு செய்திருக்கின்றார் சிறுவன் சர்வே. இந்த சிறுவன் சர்வேஸ் ஏற்கனவே பல்வேறு விதமான ஓட்டப் போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று தனது 5வது வயதிலேயே பின்புறமாக ஓடக்கூடிய சாதனை என்பதை படைத்திருக்கின்றான். தற்பொழுது 9 வயதாக கூடிய இந்த சிறுவன் இந்த ஐநாவினுடைய நிலையான வளர்ச்சி அதே போன்று தரமான கல்வி உள்ளிட்ட செயல்பாடுகளுக்காக அதனை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த ஓட்டத்தை நிறைவு செய்து தற்பொழுது அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஓடிய நிகழ்வு என்பது இன்றைக்கு சென்னை வள்ளூர் கூடத்தில் நிறைவடைந்தது. அதற்காக முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்திருக்கின்றார். கன்னியாகுமரியில் துவங்கும் பொழுது அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சிறுவன் சர்வேசனுடைய இந்த தொடர் ஓட்டத்தை விழிப்புணர்வு ஓட்டத்தை துவங்கி வைத்து அவரும் 2 கிலோமீட்டர் அளவிற்கு ஓடி வந்தார். அதே போன்று வழிநெடுகிலும் அங்கங்கு இருக்கக்கூடிய பிரமுகர்கள் சர்வேசிற்கு சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வந்த ஒரு சூழ்நிலை. அவரது இந்த தொடர் ஓட்டம் என்பது தற்பொழுது இங்கு சென்னை வள்ளூர் கூட்டத்தில் நிறைவடைந்திருக்கிறது. முதலமைச்சர் சார்பாகவும் இந்த விழிப்புணர்வு கூட்டத்திற்காக முதலமைச்சரும் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். ராஜா, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி.